Hi friends, welcome to my channel நித்யாதம் மாம்லாக்ஸ். இன்றைக்கி நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன திங்ஸ் வாங்கணும் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் மார்னிங்கே கோயம்புத்தூர் போயிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்கே லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் ஜஸ்ட் ரேண்டமாக என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா இல்லாமல் அப்படியே எல்லாம் எடுத்து வாங்கிட்டு இருந்தோம். என்னென்ன வாங்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சர்ஃபெக்சல் லிக்விட் வாங்கியிருந்தோம், அப்புறம் மட்டா ரைஸ் வாங்கியிருந்தோம், இது வந்துட்டு டேட்ஸ் வாங்கியிருந்தோம். டேட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, டேட்ஸ் வாங்கியிருந்தோம். கேஷ்யூ, இது வந்து ஃபிங்கர் மில்லட் நூடுல்ஸ், ராகி நூடுல்ஸ், நான் பாப்பாக்காக ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது வந்து டிஷ்யூ பேப்பர், இது மாடலிங் கிளேன்னு சொல்லி இந்த கலர் கலராக கிளே இருக்கும்ல, அது அவளுக்காக கொஞ்ச நேரம் உட்கார வச்சு விளாட வைக்கலாம்னு சொல்லி அது வாங்கியிருந்தேன். அப்புறம் சாக்லேட்ஸ் வாங்காமல் அங்கேருந்து வர முடியாதுல்ல, ஸோ சாக்லேட்ஸ் வாங்கியிருந்தோம். இது இந்த மெஷரிங் ஸ்பூன். அப்புறம் ஆரஞ்ச் வாங்கியிருந்தோம், மறுபடியும் சாக்லேட்ஸ். பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருது, ஸோ வந்துட்டு கொஞ்சம் நிறையவே சாக்லேட்ஸ் வாங்கியிருந்தோம். ப்ளூபெரி வாங்கியிருந்தோம். சும்மா மெஹந்தி கோன் எனக்கு போட தெரியாது, ஆனால் சும்மா பார்த்தேன் எடுத்தேன். ஸ்வீட் கார்ன், ஆப்பிள், இது வந்து ட்ரைட் ஸ்ட்ராபெரி வாங்கியிருந்தோம். அப்புறம் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஒரு லைட்டர் வாங்கியிருந்தோம். அப்புறம் இது என்ன பேரிக்காய் வாங்கியிருந்தோம். பிஸ்தா வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்கு. அப்புறம் டைட் டிட்டர்ஜென்ட் பவுடர் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஒரு 6 பீஸ் இருக்கிற மாதிரி டீ கப் கிளாஸில் வாங்கியிருந்தோம். அகெயின் சாக்லேட், சாக்லேட்ஸ் தான் நிறைய வாங்கியிருந்தோம். அங்கே கொஞ்சம் ரேட் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹை ஹைன்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான். நீங்கள் கொஞ்சம் தேடி கிளவராக ஷாப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் ப்ரைஸ் எல்லாம். அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உட்காந்து ஓப்பன் பண்ணி கேட்டுட்ருந்தேன் அது பார்க்குறதுக்கு. என்ன டாய்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி கிளே டைப்பு இல்லை குட்டி குட்டி டாய்ஸ் எதாக இருந்தாலும் விளாட கொடுத்துட்டா பக்கத்துலேயே இருங்க, வாயில் எதுவும் போட்டுக்காத மாதிரி இருக்கணும். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன், பாய்.